சுப்பிரமணிய பாரதியை பற்றி யார் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? யார் சுப்பிரமணிய பாரதி? சரி, சுப்பிரமணிய பாரதி என்றவர் தான் தமிழ் மகாகவிஞன் என்று, புரட்சி கவிஞன் என்று சொல்லப்பட்டது. என்றால் தமிழ் இனத்தை பற்றியும், தமிழரை பற்றியும், தமிழ் விடுதலை பற்றியும் முதலாவதாக வள்ளுவருக்கு பிறகு, இளங்கோவுக்கு பிறகு எழுதியவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியில் கவிதைகள் நீங்கள் படிக்காட்டி நீங்கள் கட்டாயம் தமிழராக இருக்க முடியாது. சரியோ? படிக்க வேணும். என்ன தெரியல, பாரதியோட ஒரு கவிதை இருக்குது. சரியோ? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று கவிதை நிலம் வளர்ந்து கொண்டு போகுது. அதில் அவர் அடி சொல்கிறார், அங்கே 10-15 தென்னை இருக்க வேண்டும் என்று. மாங்காய் வச்சுருக்கலாம், வேறு மரங்கள் வச்சுருக்கலாம். ஏனென்றால் தென்னை மரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கலை இருக்கிறது. அங்கே பச்சை கிளைகள் வந்து இருக்கின்ற காட்சியை நாங்கள் காண வேணும். தென்னம் வந்து சிங்களத்திலே கப்ருக்க என்று சொல்லுவார்கள். அதான் இந்த நிகழ்ச்சிக்கு கப்ருக்க என்று பெயர் போட்டிருக்கிறது. கப்ருக்கன்றது வந்து நினைக்கிற எல்லாத்தையும் கொடுக்கின்ற ஒரு மரம் சொர்க்கத்தில் இருக்குதாம். ஆனால் பூமியில் இருக்கிற கப்ருக்க வந்து தென்னை மரம் என்று சொல்லக்கூடும். ஆகினாலே தென்னம் எங்களுடைய உறவுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு மட்டுமல்ல, எங்களுடைய இலக்கியத்துக்குள் இருக்கின்ற ஒரு மரம். அதே நேரம் உங்களுக்கு தெரியும் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு உதவியாக இருக்கின்றது. ஆகையினாலே இந்த பிரதேசத்தில் தென்னை மரங்களை சுற்றியான அந்த அந்த பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதற்கு ஐயா சொன்னவர் இப்போ செலவுள்ள ஒரு மரமண்டு. ஆனால் நான் நிற்கின்ற அதே நேரம் அது காய்க்கும் போது எவ்வளவு காலம் காய்க்கும்? சுமார் ஒரு 20 வருடம் காய்க்கும். அதிலிருந்து எவ்வளவு நாங்கள் பலன் பெறலாம் என்று நாங்கள் அறியலாம். ஆகையினால நீங்கள் வந்து முன் வந்து உங்களுடைய தோட்டத்திலேயே இந்த தென்னங்களை நட்டு அதை பராமரித்து உங்களோட வயதோடு அது வளரும் போது அது உங்களுக்கு ஒரு நண்பராகவும் உறவாகவும் பிறகு உணவாகவும் என்ன பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கும் ஒரு ஊதியமாகவும் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆகையினாலே இளைஞர் சங்கம் வந்து வளர்த்தெடுத்தாலும் நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய அக்கா அம்மா உடம்பு சேர்ந்து நீங்கள் இந்த கொடுக்கின்ற இந்த கண்டை ஒழுங்காக ஒரு நண்பரை போல இதை நீங்கள் வளர்த்தெடுக்க வேணும் என்றுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. சரியோ? ஆகினால நான் இப்போ இந்த ஐயா சொன்ன விடயங்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த விடயங்களை குறித்து தென்னம் சார்ந்த கைத்தொழில் உருவாக வேண்டும். அது பெரிய ஒரு தொழிற்சாலையாக இல்லாமல் இருந்தாலும் இப்போ ஒரு தேங்கெண்ணெய் பற்றியான புதிய தர்க்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ தேங்கெண்ணெய்க்குள்ளே விஷத்தை போட்டு இலங்கைக்குள்ளே வந்து விற்றுக்கிறார்கள் என்ற விடயம் எங்களுக்கு தெரிய வருகின்றது. அதை தடுப்பதற்கு கூட நான் உங்களோட வயதில் இருக்கும்போது நான் செக்கில் தான் போய் தேங்கெண்ணெய் வேண்டினேன். நான் இருந்த இடத்துலேருந்து சைக்கிள் தூரத்தில் ஒரு செக் இருந்தது. இசர அப்பே காங்கில் ஹெமகமகமாக செக் வக்தி போன இது கூட செக்குவோ இந்த மாதிரி அப்படிங்கிற போல தேல்காத்து ஏ சாஸ்கிருத்திய வினசுனா அந்த கலாச்சாரம் மாறின்றது. ஆகினால் நான் நிற்கின்றேன் என்னை பொறுத்த வரையில் பாரிய ஒரு தொழிற்சாலை இல்லாவிட்டாலும் ஒரு 50 குடும்பங்களுக்கு தேவையான எங்க கரண்ட் இல்லாட்டையும் வெளிநாட்டு உதவி இல்லாட்டையும் என்ஜிஓக்காரர் வராட்டையும் செய்து கொண்டு நடத்தக்கூடிய சிறிய கைத்தொழிலில் நாங்கள் யோசிக்க வேணும். அந்த அப்படி இருக்கும் கைத்தொழில் செய்யும் போது அது தொடர்ச்சியாக செய்ய முடியுமா இருக்கும் எங்களுக்கு. சரியோ? எத்தனை பேர் நீங்கள் செக்கு பாட்டு பார்த்துருக்குறீங்க? இங்கே செக்கு இல்லாத காட்டி போட்டாச்சு, லோக்கலாக இருக்குது, எங்களுக்கு கண்டு இல்லையாக்குமே. தெரியுமா உங்களுக்கு செக்குன்றது என்னதுண்டு? நாங்கள் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு அந்த வீட்டில் இருக்கிற என்ன மிளகாய் நாங்கள் செய்கிறது மாதிரியே பெரிய உண்டு. அதுக்குள்ள பெரிய ஒரு வண்டிக்குள்ள நாங்கள் மாட்டை வச்சு சுற்றி கொண்டே இருப்போம். இப்போ நாங்கள் ஏதாவது அரிசியோ எதா என்ன தேங்காயை நாங்கள் எடுத்து அதுக்குள்ளே போட்டோம் என்றால் அது நல்லாவே அரைச்சி எங்களுக்கு தேவையான எண்ணெய் வேறையாக கொடுக்கும், புண்ணாக்க வேறையாக கொடுக்கும். வீட்டுக்குள்ளேயே செய்யலாம், அது வளவுக்குள்ளே செய்யலாம், வீட்டுக்குள்ளே இல்லை வளவுக்குள்ளே செய்யலாம். அப்போ ஒரு 25-30 குடும்பங்களுக்கு ஒரு செக்கு வைத்திருந்தாலே போதும், தேவையான எண்ணெய்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியோ? ஆகினால் நீங்கள் இந்த நடுகின்ற கண்டுகள்
உங்களோடே வளர்ந்து வந்து எங்களுடைய தேசத்தையும் தமிழ் சமூகத்தையும் முழு இலங்கையையும் ஒரு செழிப்பான நாடாக மாற்றும் என்ற நம்பிக்கை நான் உங்களிடமிருந்து வைக்கின்றேன். அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இப்போ இதற்கான இந்த உரம் எவ்வளவு போட வேணும், இந்த பத்திரிகைகள் இருக்குது, எப்படி நட வேணும், இது கிடைச்சதா உங்களுக்கு? ஆ ஓகே, இதை இதை நீங்கள் சரளமான தமிழில் முதல் முறையில் எழுதியிருக்கீங்க, நீங்கள் வச்சுருந்தீங்க இது? அதான் முதல் முறையில் உங்கள்கிட்ட கேட்டு மே திமனங் போகவிலாவட்டும் சிங்களன் லீனேவா திமனன் லீன கூட்ட அண்டர் திமன் அழியான்னு நீ பழனி வத்தாவட்டும் மே மே மித்தமாகிங்களா அதெல்லாம் ஹரியட் லீல தீனோ மேக்கு சரள திமனில் லீல தீனோ மே பவன்னோன்னு கிரமையை உட்காந்து ஹரிமோகந்தாய். இப்போ இந்த பத்திரிகை எடுத்துகிட்டு போங்கோ, அதை போய் நீங்கள் எங்கேயாவது ஒரு குடும்ப உங்களோட குசினிக்கிலேயோ விளையாடுற இடத்துலையோ வச்சுருங்கோ. அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்கலாம், எந்த அளவுக்கு என்னென்ன செய்ய செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்று. சரியோ? சரி, ஆகினால் நான் கூட எனக்கு ஒன்றும் பேச வர இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். நாங்கள் எங்கே பிறந்தமன்றது முக்கியமல்ல. சரியோ? நாங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தமன்றது முக்கியமல்ல, அதெல்லாம் முக்கியம்தான், ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் முக்கியமான காரணம். ஆனால் நாங்கள் எப்படி வாழப்போகின்றோம், எதை நாங்கள் விட்டுட்டு போக போகின்றோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் எதிர்காலத்தில் நீங்கள் எதையாக மாறவேணும் என்ற நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். விழுந்து போன தமிழ் தேசத்தை திரும்பவும் வளர்ப்பதற்காகவும் விளிம்பிலே வாழுகின்ற எங்கள் தமிழ் பேசும் மக்களை எங்கள் உறவுகளை திரும்பி நாங்கள் வளர்த்தெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயகமான சமுதாயம் உருவாகவே வேண்டும். அதற்காக நீங்கள் முன் வருவீர்கள், எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். சரியோ? நன்றி, வணக்கம்.